2010 நடந்த ஐபிஎல் மேட்ச்ல நம்ம சிஎஸ்கே டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மேத்யூ ஐடன் டெல்லி டீமுக்கு எதிராக நடந்த போட்டியில் வந்து ஒரு புது விதமான பேட்டோட என்டர் ஆகிறாரு. அந்த பேட்டை வச்சுட்டு அன்றைக்கி மனுஷன் 6-4 அடித்து விளாசிட்டார். அந்த பேட்டுக்கு பேர் வந்து மங்கூஸ் பேட். இந்த மங்கூஸ் பேட்டுக்கும் நம்ம அனுமான் கையில் வச்சுருக்க கதைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சயின்ஸ் கான்செப்ட் வந்து சர்க்கஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சயின்ஸ் கான்செப்ட் என்ன, அது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஹைடன் யூஸ் பண்ண மங்கூஸ் பேட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இவங்ககிட்ட ஒரு ஷார்ட் புட் பால் இருக்குது. இந்த பாலோட வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதை தூக்கி வீசுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து தான் இந்த பாலை வந்து தூக்கி வீசணும். அதே மாதிரி இந்த பால் பறந்து வந்துட்டு இருக்கும்போதும் அதை பிடிக்கிறதும் கஷ்டம். ஸோ இந்த பால் நிலையாக இருக்கும்போது அதை மூவ் பண்ண நம்ம ட்ரை பண்ணாலும் சரி, மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதை நம்ம ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி, அந்த பால் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ ஒரு பொருள் தன்னுடைய தற்போது நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறதை ரெசிஸ்ட் பண்ணுற பண்பை தான் நம்ம வந்து இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பொருளோட மாஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா அதோட இனர்ஷியாவும் கம்மியாக இருக்கும். அதுவே ஒரு பொருளோட மாஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதோட இனர்ஷியாவும் அதிகமாக இருக்கும். இப்போ நம்மகிட்ட ஒரு இரும்பு கம்பி இருக்குது. இந்த கம்பியை நம்ம இப்படி சுத்த ட்ரை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை சுத்த வைக்கணும். அதே சுத்த ஆரம்பித்த கம்பியை நிறுத்தவும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இப்படி ஒரு பொருளை வந்து நம்ம சுத்த ஆரம்பிக்கும் போதும் அல்லது சுத்திட்டு இருக்க பொருளை வந்து நம்ம நிறுத்த ட்ரை பண்ணும் போதும் அந்த பொருள் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். இந்த ரெசிஸ்டண்ட்டை தான் நம்ம வந்து ரொட்டேஷனல் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரொட்டேஷனல் இனர்ஷியா வந்து நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு கூட சொல்லுவோம். இப்போ நான் ஒரு இரும்பு கம்பை எடுத்து சுத்தின மாதிரி ஒரு பிவிசி பேப்பர் எடுத்து நான் சுத்த ட்ரை பண்ணேன் அப்படின்னா என்னால் இந்த பிவிசி பைப்பை சுத்த ஆரம்பிக்கிறது ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுத்திட்டு இருக்க பைப்பை நிறுத்துறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது காரணம் என்னென்னா, இந்த பிவிசி பைப்போட மாஸ் பார்த்தீங்கன்னா இரும்பு கம்பியோட மாஸை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ மாஸ் அதிகமாச்சு அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் அதிகமாகும், மாஸ் கம்மியாச்சு அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் கம்மியாகும். ஆனால் ஒரே மாஸ் உள்ள பொருட்களுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் வரையே பார்த்துடலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரே வெயிட்டில் உள்ள ரெண்டு கட்டை இருக்குது. இந்த கட்டையில் மாஸ் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறத நீங்களே பார்க்கலாம். அதாவது எல்லா பகுதியிலையும் வந்து சமமாக வந்து மாஸ் பரவி இருக்கும். ஆனால் இந்த கட்டையில் மாஸ் சமமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாமல் ஒரு பக்கம் ஜாஸ்தியாகவும் இன்னொரு பக்கம் வந்து கம்மியாகவும் பரவி இருக்கும். இப்போது இந்த ரெண்டு கட்டையையும் நடுவில் பிடிச்சி நம்ம சுத்த ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கட்டையை நம்மளால் ஈஸியாக ரொட்டேட் பண்ண முடியும். ஆனால் ரெண்டாவது கட்டையை வந்து நம்மளால் ஈஸியாக சுத்த முடியாது. ஸோ ஈவனாக இருந்த முதல் கட்டையை விட அன்ஈவனாக இருந்த ரெண்டாவது கட்டைக்கு இனர்ஷியா ஜாஸ்தி. ஸோ மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்து இனர்ஷியாவும் மாறும். இதை தான் நம்ம வந்து மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா மரங்களை வெட்டுறதுக்கு கத்தி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கத்தியில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கத்தியோட மாஸ் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறதுனால இந்த கத்தியை வந்து வீசுறது ரொம்ப ஈஸி அண்ட் அதை நிறுத்துறதும் ஈஸி. அதாவது இதோட மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கம்மி, அதனால் மரத்தில் படுற இம்பாக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக தான் கோடாரி அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கோடாரியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மாஸ் வந்து கோடாரியோட எண்டில் இருக்கிறதுனால அதை எடுத்து சுற்றுறதும் கஷ்டம், அதை நிறுத்துறதும் கஷ்டம். அதாவது இதோட மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி, அதனால் மரத்தில் படுற இம்பாக்டும் ரொம்ப ஜாஸ்தி, அதனால் மரத்தை நம்ம ரொம்ப ஈஸியாக வெட்டிட முடியும். இந்த காரணத்தினால தான் நம்ம வந்து கோடாரியெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை தான் வந்து பார்த்தீங்கன்னா மங்கூஸ் பேட்டில் யூஸ் பண்ணுறாங்க. சாதா பேட்டோட மாஸும் மங்கூஸ் பேட்டோட மாஸும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஆனால் சாதா பேட்டோட ஹேண்டில் வந்து ஒரு மடங்கு இருந்தது அப்படின்னா அதோட பிளேடு வந்து ரெண்டு மடங்கு இருக்கும். அதுவே மங்கூஸ் பேட்டோட ஹேண்டில் லென்த்தும் பிளேட் லென்த்தும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். இதனால் மங்கூஸ் பேட்டோட மோஸ்ட் ஆஃப் த மாஸ் பார்த்தீங்கன்னா பேட்டோட எண்டில் இருக்கும். இப்போ இந்த கட்டையை நம்ம சாதாரண பேட்டுக்கும் இந்த சுத்தியில் வந்து நம்ம மங்கூஸ் பேட்டும் கம்பேர் பண்ணலாம். இந்த கட்டையோட மாஸ் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறதுனால இந்த கட்டையை நான் சுத்துறதும் ஈஸி, அதை நிறுத்துறதும் ஈஸி. ஸோ இதோட மாஸ் மூண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருக்கிறதுனால அதோட இம்பாக்டும் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த சுத்தியில் மங்கூஸ் பேட் மாதிரி மோஸ்ட் ஆஃப் த மாஸ் வந்து எண்டில் இருக்கிறதுனால இதை நம்ம சுத்துறதும் கஷ்டம், அதை நிறுத்துறதும் கஷ்டம். இதனால் சுத்தியலோட மாஸ் மூண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இம்பாக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த சுத்தியல் மாதிரி தான் நம்ம மங்கூஸ் பேட்டும். இதை வச்சு அடிக்கிறப்போ அது மேலே பந்து பட்டுச்சு அப்படின்னா பந்து வந்து 6-4 பறக்கும். இதே மாதிரி தான் நம்ம அனுமனோட கதை கூட, அதை வச்சு வந்து அவர் அடுத்தவங்களை அடிக்கிறப்போ இம்பாக்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்கும். இதே மாஸ் மூண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தீங்கன்னா சர்க்கஸ்லேயும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் வழியாக பார்த்துடலாம். இப்போ இவங்ககிட்ட ரெண்டு டம்பிள்ஸை கொடுத்துட்டு ரோலிங் சேரில் உட்கார வைக்கலாம். இப்போ இவன் சுற்றிட்டு இருக்கிறப்போ இந்த ரெண்டு டம்பிள்ஸையும் மையப்பகுதியில் இருந்து விலகி போக 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 பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு மாஸ் மூண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகும். இதனால் வந்து ரோலிங் ஸ்பீடு வந்து கம்மியாகும். இப்போ மறுபடியும் இந்த டம்பிள்ஸை வந்து மையப்பகுதி நோக்கி கொண்டு வர்றப்போ மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாகி இந்த ரோலிங் ஸ்பீடு வந்து அதிகமாகும்.
இதே கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா சர்க்கஸில் ரோப் மேல் நடக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரோப் மேல் நடக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பெரிய கம்பு வச்சுருப்பாங்க. இந்த கம்புனால் வந்து மாஸ் வந்து அதிகமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இதனால் மாஸ் மவுண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் ஜாஸ்தி. ஸோ இந்த கம்பு வந்து அவ்வளோ ஈஸியாக ரொட்டேட் ஆகாது. ரொட்டேட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அந்த டைம் அவங்க யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரோப் மேல் வந்து ஈஸியாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனால தான் அந்த காலத்து படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் வந்து வரப்பு மேலே ஓடுறப்போ வந்து கையை நீட்டிட்டு நடப்பாங்க. அண்ட் மொரோவர் வந்து நீங்களும் ஒரு நேரமான பாத்தில் நடந்து போகிறப்ப கையை வந்து நீட்டி நடந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஸ்டேபிளாக நடந்து போக முடியும். இந்த மாஸ் மோட் ஆஃப் இனர்ஷியா வந்து நம்ம என்ஜினில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ஜினில் பெட்ரோல் பேர்ன் ஆகிறதுனால அதோட பிஸ்டன் பார்த்தீங்கன்னா 4 தடவை மேலையும் கீழே மூவ் ஆகும். இதை வந்து நம்ம 4-stroke என்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 1 stroke மட்டும்தான் பெட்ரோல் பேர்ன் ஆகிற கிடைக்கிற ஃபோர்ஸ்னால வந்து பிஸ்டன் மூவ் ஆகும். மீதி உள்ள 3 strokeங்க வந்து எந்த வித ஃபோர்ஸும் இல்லாமல் இந்த பிஸ்டன் வந்து மூவ் ஆகணும். அது எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் வழியே பார்த்துடலாம். இப்போ நம்மக்கிட்ட இன்ஜினோட ஒரு சின்ன செட்டப் இருக்குது. இதை நம்ம சுற்றி விட்டோம் அப்படின்னா கம்மியான ரொட்டேஷன் தான் கிடைக்குது. இதில் அதிகமான ரொட்டேஷன் நம்ம கிடைக்கணும் அப்படின்னா ஃப்ளைவீல் ஒன்று நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஃப்ளைவீலை பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கும். இந்த டிஸ்க்கு சென்டரில் தின்னாகவும் எண்டில் வந்து திக்காகவும் இருக்கும். இப்படி இருக்கிறதுனால இதோட மாஸ் மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து அதிகமாக இருக்கும். இந்த காரணத்தினால இதை சுத்தவும் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் சுற்றிட்டாலே அது ரொம்ப நேரம் சுற்ற ஆரம்பிச்சிடும். இதனால் ஒரு வாட்டி ஃபோர்ஸ் கொடுத்து சுற்றி விட்டாலே மீதி 3 strokeக்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எல்லாமே வந்து சுற்றிகிட்டு இருக்கும். இப்போ நம்ம வச்சுருந்த செட்டப்பில் ஃப்ளைவீல் மாதிரி ஒரு டிஸ்கை அட்டாச் பண்ணி சுற்றலாம். இப்போ நீங்களே கவனிக்கலாம், இந்த ஃப்ளைவீல் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் 1 தடவை ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அதிகமான ரொட்டேஷன் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி தான் நம்மளோட ஃபிட்ஜெட் ஸ்பின்னரும். இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னரில் மோஸ்ட் ஆஃப் த மாஸ் பார்த்திங்கன்னா எண்டில் இருக்கிறதுனால இதோட மாஸ் மோட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஜாஸ்தி. ஸோ நம்ம வந்து 1 தடவை சுற்றி விட்டாலே ரொம்ப நேரம் சுற்றிகிட்டு இருக்கும்.